அஸ்லாம் வலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல். 15-20 பேர் சாப்பிட்ற மாதிரி மட்டன் பிரியாணி செஞ்சு காமிக்க போகிறேன். இப்போ நம்ம இந்த பிரியாணிக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். நான் இங்கே 2.5 கிலோ பாசுமதி ரைஸ் எடுத்திருக்கேன். நான் இந்தியா கேட் பாசுமதி ரைஸ் எடுத்திருக்கேன். 2.5 கிலோ ரைஸுக்கு 3 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 150 ml நெய் எடுத்துக்கோங்க. 300 ml எண்ணெய் எடுத்துக்கோங்க. மூணு பெரிய சைஸ் பட்டை எடுத்திருக்கேன். 12 கிராம்பு 12 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ரெண்டரை கிலோ பிரியாணிக்கு 1 கிலோ வெங்காயம் எடுத்துக்கோங்க. 1 கிலோ வெங்காயத்தை நான் இந்த மாதிரி தின்ன ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கணும். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும், அப்போ தான் பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 10 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். நீங்கள் இப்போ 1.5 கிலோ 1 கிலோ பண்ணுறீங்கன்னா இப்போ இதிலிருந்து பாதியாக நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். இதையும் இந்த வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தண்ணி அதை அளந்து 1 லிட்டர் அளவு சேர்த்துக்கலாம். ஏன்னா மட்டன் நமக்கு இன்னும் ஃபுல்லாக குக் ஆகலை. ஸோ மட்டன் குக் ஆகிறதுக்கு மட்டும் நம்ம தண்ணி 1 லிட்டர் அளவு நான் இங்கே சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி மட்டனை வேக விட்டுடலாம். எனக்கு 1-20 மினிட்ஸில் மட்டன் வெந்துருச்சு. ஏன்னா நம்ம ஏற்கனவே கொஞ்சம் குக் பண்ணி தான் போட்டிருக்கோம். அதனால் 20 மினிட்ஸில் எனக்கு மட்டன் நல்லாவே வெந்துருச்சு. மட்டன் நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் அரிசி இதில் சேர்க்க போகிறேன். அரிசி இந்தியா கேட் பாசுமதி ரைஸ் 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு நான் இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். அரிசியும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது ரைஸ் வேகிறதுக்கு தண்ணி சேர்க்க போகிறேன். 2.5 கிலோ ரைஸுக்கு நான் 3 லிட்டர் தண்ணி ஊற்றுறேன். நீங்கள் அரிசி தனியாக வேக வச்சு அதை வடிச்சுட்டு இந்த கிரேவியோட சேர்க்குறதா இருந்தால் டைரெக்டாக நீங்கள் தம் போட்டுடலாம். இந்த தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு செக் பண்ணிக்கணும். உப்பை செக் பண்ணும்போது அதில் நல்ல உப்பு கரிக்கணும். அந்தளவு இருந்தால் தான் நமக்கு பிரியாணி வெந்து வரும்போது கரெக்டான அளவு உப்பு இருக்கும்.
அரிசி போட்டதுக்கப்புறம் அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிடணும். லோ ஃப்ளேமில் வச்சோன்னா அரிசி வந்து ஒன்று வெந்து வேகாமையே ஆகிடும். தண்ணி நல்லா இந்த அளவுக்கு வற்றினதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே நல்லா சமப்படுத்தி விட்டுருங்க. ஃப்ளேமில் 20 நிமிஷம் வைக்க போகிறேன். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம உடனே பிரியாணி சட்டி ஓப்பன் பண்ணக்கூடாது. அப்புறம் ஒரு 20-30 நிமிஷம் அப்படியே விட்டுறணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் தம் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருக்கும். சூப்பராக வெந்திருக்கு. பிரியாணியோட மனமும் சரி டேஸ்ட்டும் சரி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதே என் ஃப்ரெண்ட்ஸ்க்காக நான் பண்ணது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த வீக் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்களுக்காக நான் ஸ்பெஷலாக பண்ண பிரியாணி இது. ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. எதுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க, எதுக்கு நான் ஸ்பெஷலாக இந்த பிரியாணி பண்ணேங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்களும் 20 பேருக்கு பிரியாணி தாராளமாக ஈஸியாக பண்ணலாம், எந்த டென்ஷனும் இல்லாமல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற லேட்டஸ்ட் வீடியோ உங்களை தேடி வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.